பொடி தோசா, மை சாய்ஸ் பொடி தோசா, மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். என்டிஏ கூட்டணியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமாரும் இல்லை என்றால் மோடி பிரதமர் ஆகியிருக்க முடியாது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கண்டுபிடித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சை பிரதமர் திரித்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பாராளுமன்றத்தில் பேசியது தேர்தல் உரை போல இருந்தது. பிரதமர் மோடி மாநிலங்களவைக்கு வந்தபோது காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அந்த கருத்துகளுக்கு மறுப்பு தெரிவிக்க எழுந்து நின்றபோது மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பிரதமர் பொய் சொல்லிக் கொண்டே இருந்தார். பிரதமர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது சரி, அதே போல அவருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 2024 தேர்தல் அவருக்கு தனிப்பட்ட அரசியல் மற்றும் தார்மீக இழப்பு. அவருக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை. அதனால்தான் மூன்றில் ஒரு பங்கு பிரதமர் என்று அவரை சொல்கிறேன். அதையும் திரித்து மூன்றில் ஒரு பங்கு அரசாங்கம் என்று நான் சொன்னதாக கூறுகிறார். நாயுடு மற்றும் நிதிஷ் இல்லாமல் அவர் பிரதமராக இருந்திருக்க மாட்டார் என்று தெரிவித்துள்ளார்.